எல்லாருக்கும் வணக்கம். நீ கேட்டது 9.5 அரியர் எஃப்எம். நான் உங்கள் சமையல் பேசிகிட்டு இருக்கேன். முந்தா நேற்று என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே. ஆனால் ஒரு தற்கொலை எப்படி நடக்கக்கூடாது, இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு பாதிப்புங்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கவங்கள தான் பாதிப்பு. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நாள். ஆனால் இங்கே நிறைய பேர் எதுக்கு சூசைட் பண்ணுறாங்கன்னா தன்னோட கனவுகள் ஜெயிக்க முடியல, தன்னால் வேறு யாருக்கும் ஒரு சுமையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில நல்ல உள்ளங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. விக்னேஷ் அப்படிங்கிறவங்க நீட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நீட் எக்ஸாம் ஆல்ரெடி 2 இயர்ஸாக ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது ஃபுல்லாகவே ப்ரைவேட் காலேஜஸில் தான் போய் சேர்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த ப்ரைவேட் காலேஜஸுக்கு கொடுக்குற அளவுக்கு ஃபீஸ் இல்லை, அண்ட் கவர்மெண்ட் காலேஜ்னா ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இவருக்கு வந்து டாக்டர் ஆகணுங்கிறது மட்டும்தான் கனவாக இருந்துச்சு. ஒரு ஏழை எளிய ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி கடன் வாங்கி வாங்காமல் இப்படி பல கஷ்டங்களுக்கு அப்புறம் அவங்க தான் பிள்ளை எப்படியாச்சும் முன்னேறக்கூடாதா, அவன் ஒரு டாக்டர் இன்ஜினியராக ஆகிட்டானா நம்மளை காப்பாற்றிடுவான், அவனை அவன் குடும்பத்தை காப்பாற்றிப்பான், அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு யோசிச்சு எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படி இவருக்கும் பல விஷயங்கள் இருந்துச்சு. அதாவது அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இவரை 12th படிக்க வச்சு எப்படியாச்சும் இவன் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் போயிட்டானா நல்லா படித்து முன்னேறிடுவான் அப்படிங்கிற தாட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி அவருக்கு வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் ஒரு டாக்டர் ஆகிட்டோம்னா நம்ம அப்பாவும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட் அவருக்கு இருந்திருக்கும். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த கனவுகளை உடைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடந்துச்சு. அந்த விஷயம் தான் இந்த நீட், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக. அதாவது ஒரு ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 12th வரைக்கும் ஏகப்பட்ட டியூஷன் போகிறோம், இல்லை டியூஷன் போகாமல் கஷ்டப்பட்டு உட்காந்து படித்து நம்ம மார்க் எடுக்கிறோம். ஆனால் அந்த மார்க் வந்து வெறும் பாஸ் மார்க்காக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அடுத்தது நீட் எக்ஸாமுக்கு தனியாக போயிட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ் படிக்கணும், அப்போ தான் மண்டியில் ஏறும். ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எத்தனையோ பேர் கோச்சிங் கிளாஸ் போய் தான் முன்னேறி இருக்காங்க. அப்படி இல்லாமல் முன்னேறி வரவங்க இருக்காங்க. பட் அதை தாண்டி அந்த கோச்சிங் கிளாஸ்லாம் போனால் இன்னும் எஃபிஷியண்டாக படிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த எஃபிஷியண்டாக படிக்கிறதுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு அந்த ஏழை எளிய மக்களுக்கு கையில் காசு இருக்குமா, அவங்களால முடியுமானா, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை தாண்டி வர்றது இன்னும் ரொம்ப கடினமான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொன்னால் இந்த ஆன்லைன் கிளாஸ், இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாருமே அட்டன் பண்ண முடியும், எல்லாருக்குமே ஃபோன் இருக்கும், எல்லாருக்குமே நெட் இருக்கும் அப்படின்னு கேட்டேன் கிடையாது. இந்த ஃபோன் டெக்னாலஜி இதெல்லாமே தெரிஞ்சு நமக்கே அப்பப்போ தடுமாறி என்ன ரூட்டில் எது போகணும், எந்த ஆப்புக்கு போய் எடுக்கணும் அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும். எவ்வளோ நெட்பேக் போட்டால் ஒரு நாளைக்கு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மக்கள், இந்த ஏழை எளிய மக்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும்ல. விக்னேஷ்ங்கிறவர் இளந்தன்குழிங்கிற வில்லேஜில் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் சாதாரண ஒரு ஏழை எளிய மாணவனாக வாழ்ந்து படித்து வந்தார். இவரோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1006 12th 486 10th இவ்வளோ மார்க்ஸ் எடுத்ததுக்கப்புறமும் 370 கிட்ட அவர் நீட்டில் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு ப்ரைவேட் தான் கிடச்சே தவிர கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஏழை எளிய ஒரு குடும்பம் என்ன பண்ணும், தன்னோட வாழ்வாதாரத்துக்கும் தன்னை அடுத்த நிலைமைக்குமே யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ணுற அந்த ஒரு குடும்பம் அடுத்த ஒரு கோச்சிங் கிளாஸ் போகணும் அப்படி இப்படின்னு அடுத்தடுத்து ஒரு 2 இயர்ஸாக அவங்க படித்து எழுதிட்டு தான் இருக்காங்களே தவிர இன்னும் ஒரு காலேஜ் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற போது அவங்களோட ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், இதெல்லாம் எத்தனையோ பேர் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் தாண்டி வாங்க தாண்டி வாங்கன்ட்டு. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். அப்போனா அதை எப்படி மாற்றணும்னு தானே அந்த கஷ்டத்தை மாற்றி வர தெரியும். முதல் அனிதான்ங்கிறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இருந்தாங்க, அண்ட் இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக ஒருத்தவங்க இருந்தாங்க. இவ்வளோ தூரத்துக்கு இந்த படிப்பில் நம்ம படித்து முன்னேறணுமே தவிர இந்த படிப்புனால நம்ம சாகணுங்கிறது இல்லைல்ல. எத்தனை பேர் இன்னும் எத்தனை பேர் சாகணும், அந்த சாவை பற்றி நம்ம எத்தனை பேர் பேச போகிறோம், இதை பற்றி நிறைய பேர் பேசுனாங்க. ஆனால் பேசும்போதும் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. இவங்க இந்த ஜாதி அதனால நீங்கள் பேசலை, இப்போ ஏன் இப்போ பேச மாட்டேங்கிறீங்க, அனிதாங்கிறவங்க அவங்க அந்த ஜாதியில் இருக்கனால நீங்கள் எல்லாருமே பேசுனீங்களே இப்போ பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கன்க்ளூஷன் ஆகும். எனக்கு அந்த ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அது நீட்னால இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு அது பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா இந்த விஷயங்கள் எப்படியாச்சும் மேலிடத்துக்கு போகணும், இது எப்படியாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே எடுத்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு தாட் மட்டும் தான் இருந்துச்சு. என்னதான் இவங்க ஓகே இவங்க இந்த ஜாதியாக இருந்தால் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு சொன்னாலுமே இவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் இது அதுக்கப்புறம் பேசப்பட்டுச்சு, ஆனால் இல்லை உண்மையாக சொல்லணும்னா இப்போ வரைக்கும் அது பேசப்படல. அன்றைக்கி அது அப்படி போச்சு, அன்றைக்கி காலைல அது ட்விட்டரில் நான் ட்ரெண்ட் ஆகும்போது பார்த்தேன், அதுக்கப்புறம் ஈவினிங் அது காணும், அந்த ட்விட்டர் ட்ரெண்டையும் காணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம், இவ்வளோ தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஜஸ்டிஸ் கிடைக்குமானா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து இது ஒரு குரல் கொடுத்தா எல்லாமே மாறும். ஆல்ரெடி
நேஷ்னல் அந்த எஜுகேஷன் பாலிசி அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தோம், ஹிந்தி திணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம், இது கூட இந்த நீட்டு, இது இந்த நீட்டுக்கு நம்ம எவ்வளோ நாளாக போராடி தான் இருக்கோம், அது போராடி போராடி அதுக்கப்புறம் இல்லை இதுதான் ரெகுலர் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வேறு வழி இல்லாமல் அதுக்கும் நம்ம பசங்களை அனுப்பினோம். ஆனால் பசங்களை அனுப்பும்போது நமக்கான லொக்கேஷன் வேறு வேறு இடத்துல கொடுத்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் டெஸ்ட் எழுதணுங்கிற சூழ்நிலை வந்து, ஆனால் அப்படியே எழுதி நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் தான் இந்த உலகத்தில் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்குறோம். அண்ட் இது வந்துட்டு வருங்கால இளைஞர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கணும், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க கஷ்டப்படுறதுனால அது எப்படி வேணால் இருக்கலாம்ல. அரசும் சட்டமும் ஆட்சியும் எப்போவுமே மக்களுக்கு எது தேவையோ அது பண்ணுற மாதிரி இருக்கணும். மக்களுக்கு எது தேவையோ அதை விட ரொம்ப தேவை குழந்தைகள், அந்த குழந்தைங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு இன்னும் முக்கியமாக இருக்கணும். அவங்கள போட்டு குழப்பி இதுவா அதுவா இது கரெக்டாக அது கரெக்டாக இப்படி நீங்கள் பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இவ்வளோ எக்ஸாம்ஸ் இவ்வளோ ப்ரெஷர் இவ்வளோ பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுற மூலமாக என்னங்க கிடச்சிட போகுது. அவங்க உண்மையை சொல்லணும்னா ஒரு 1-20 வயசு வரைக்குமே எல்லாருமே ஓடி சாடி விளாண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு. ஆனால் இங்கே எல்லாருமே எக்ஸாம்ஸுக்கு படிக்கணும், அந்த இதை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாது, இந்த இதுக்கு என்டர்டைன்மெண்ட் போகக்கூடாது, இப்போ தவ வாழ்க்கை மேல் கொண்டு படிப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் காலேஜ் வந்ததுக்கப்புறம் காலேஜ்லேருந்து தன் லைஃபை பார்த்துக்கிட்டு தன்னோட பேரண்ட்ஸை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை உணர்ச்சியில் மறுபடியும் தவ வாழ்க்கை மாதிரி கொண்டு வாழ்வாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே எங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், எங்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது ஒரு பெரிய ஆச்சரியக்குறையாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து கவர்மெண்ட் இதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே, அதாவது பசங்களுக்கு கரெக்டாக இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றி அண்ட் அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம் எல்லா ஏழையும் எளிய மக்களுக்கும் ஒழுங்கான கரெக்டான சிலபஸ் இருக்கா, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்கா, எல்லாருமே ஒழுங்காக படிக்கிற மாதிரி இருக்கா, படிக்கிற புக்ஸ்லேருந்தே அந்த நீட் எக்ஸாம் வருதா. இப்போ நம்ம 10th 12th படிக்கிறோம், அந்த 10th 12th வருது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம 10th 12th படிச்சிருக்கோம், அதுலேருந்து அவங்க காமனாக எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்கன்னா ஓகே, பட் அதையே நாங்கள் டஃப்பாக தான் கேட்போம். அது ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும், இங்கே இருக்க சிலபஸ் வந்து வேறு ஸ்டாண்டர்டில் இருக்கும், அப்படின்னா அது எல்லாருக்குமே கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், சிபிஎஸ்சியில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஸ்டேட் போர்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், இவங்க எல்லாத்துக்குமே காமனாக ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு நீட் எக்ஸாம்ஸ் எழுத வச்சா ஓகே. ஆனால் அதை விட்டுட்டு இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துட்டு ஆனால் நாங்கள் வந்துட்டு மேலே எது டாப் ஸ்டாண்டர்டோ அதில் தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னா எப்படிங்க? அதுக்கு நீங்கள் தனியாக போய் கோச்சிங் கிளாஸ் படிக்கணும்னா அப்படின்னா அது எல்லாமே பாதிப்பு தானே. அப்புறம் எதுக்கு ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டில் ஒரு ப்ரைவேட் எய்டில்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க எல்லாருமே போயிட்டு ப்ரைவேட்டில் இருக்கிற அந்த நீட் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ் தானே போவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த ஏழையிலே மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், சுதந்திர நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்டுமே முன்னேறணும், எல்லாருக்குமே அழகான கரெக்டான படிப்பு போகணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். படிப்புங்கிறது நம்ம ஒழுக்கத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு இடம் தான், அதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது தான் அதை தாண்டி உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மக்கள் மனிதாபத்தோடு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு வேண்டி இனிமேல் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், குரல் கொடுங்க, குரல் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள். அதாவது ஒரு பழமொழி இருக்குதுன்னு தெரியுமா, பழமொழியில் திருக்குறளே இருக்குல்ல, அதாவது அமைச்சர் வந்துட்டு ஒரு அதாவது நம்ம அரசனுக்கு வந்துட்டு கரெக்டான அறிவுரை சொன்னால் தான் நாடு நல்லா இருக்குங்கிற மாதிரி, அப்பப்போ ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம சொல்கிற அந்த ஒரு இது மூலமாக எல்லாமே மாறும். ஸோ நம்ம குரல் கொடுப்போம், தேங்க்யூ. அண்ட் இனிமேல் இப்படி யாருக்குமே நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும், கான்ஃபிடண்ட்டாக இருங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு போராடுங்க, தயவு செஞ்சு சூசைட் பண்ணும் அப்படிங்கிற அந்த தாட்டை விட்டுருங்க. லைஃப்பில் போராடி எப்படியா ஜெயிக்க முடியும், அதுக்கு ஒன்று இல்லைன்னா இன்னொரு மெத்தட் கண்டிப்பாக இருக்குது, தயவு செஞ்சு ப்ளீஸ். அது உங்களுக்கு வேண்டி இல்லாட்டி உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயங்கரமாக பாதிக்கும், நீங்கள் இருக்கிற அந்த ஒரு பிரசன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பிரசன்ஸாக இருக்கும். தயவு செஞ்சு ப்ளீஸ்.